ஹலோ இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு நிறைய பிரபலங்கள் இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க சில நபர்கள் மட்டும்தான் உள்ள இருக்காங்க அந்த நபர்களுக்கு இப்போ புது புது டாஸ்கா கொடுத்து அந்த டாஸ்கையும் நல்லபடியாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த டாஸ்க் முடிவுறதுக்குள்ளயும் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ந்து இந்த நிலையில கேபி மற்றும் சிவானிக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்திலேருந்து ரெண்டு பேரும் முகத்தை திருப்பிக்கிட்டு தான் சுற்றுறாங்க காரணம் பாலாஜி முருகதாஸ் ஆரம்பத்தில் கேப் பாலாஜி முருகதாஸ் கூட ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க ஆனா சிவானியை பார்த்ததுக்கு அப்புறமா பாலாஜி கேப்ரி சிஸ்டர்னு சொல்லிட்டு சிவானி கூட போய் ஒட்டிக்கிட்டாரு இதனால கேப்ரியலாவுக்கு சிவானியை பார்த்தாலே ஒரு கடுப்புனை சொல்லலாம் இந்த நிலையில சிவானி என்ன சொன்னாலும் அதை கிண்டல் கேலி பண்ணுவாங்க கேப்ரியலா ஆரம்பத்தில் பிக் பாஸ் போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை அவங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதனால் மொத்தம் நான்கு டீமாக பிரிக்கப்பட்டாங்க கிச்சன் டீம் ஹவுஸ் கீப்பிங் டீம் பாத்ரூம் கிளீனிங் மற்றும் வெஷல் வாஷிங் அப்படின்னு நாலு டீமாக பிரிக்கப்பட்டாங்க இதில் சிவானி அவர்கள் கிச்சன் டீமில் இருந்து பாத்திரம் கழுவுகிற வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சிவானி கழுவுறதுனால பெரும்பாலான நேரம் பாத்திரம் கழுவுறதுலேயே போயிடுது அப்படின்னு வருத்தத்தில் இருந்தாங்க இந்த விஷயத்த ரம்யா பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க சிவானி அப்போ அர்ச்சனா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ரம்யா பாண்டியன் என்ன சொல்லுவாங்கன்னா சிவானிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுவாங்க இதுதானா பிரச்சனை இதை என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாமல அப்படின்னு அர்ச்சனா கேட்கும்போது இல்லை நான் கேப்டன் கிட்டே சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சிவானி சொல்லுவாங்க இப்போது அர்ச்சனா என்ன பண்ணுவாங்கன்னா கார்டனில் உட்காந்துருக்கக்கூடிய கேப்ரிலா கிட்டே போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க சிவாணிக்கு பெரும்பாலான நேரம் பாத்திரம் கழுவுறதுலேயே போயிருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே கேப்ரிலா அதை கிண்டல் கேலி பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க சிவானி வெசல் வாசிங் பக்கத்தில் போனாங்கன்னா கண்டிப்பாக வெசல் வாசிங்கு நாள் ஃபுல்லாக பார்த்தாது அவங்க அங்கேயே நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்கும் தெரியாத்தனமாக பாத்திரம் கழுவுறதுக்கு வந்துவிட்டா பாத்திரம் மட்டும் கழுவாமல் இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ஓஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு பயந்துட்டு தான் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சிவானியை கலைக்க ஆரம்பித்தாங்க பங்கமாக அவங்களோட பேரை கெடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் பாலாஜி கூட நெருக்கமாக இருந்த கேப்ரேலாவை சிஸ்டர்னு அப்புறமா பாலாஜி சிவானி கூட தான் நெருக்கத்தை காட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு அதனால தான் சிவானி மேலே கேப்ரிலா இவ்வளவு கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க